திருவண்ணாமலை அரசு கலைக்கல்லூரியில் விடைத்தாளை முறையாக திருத்தாமல் குறைந்த மதிப்பெண் வழங்கியதாக கூறி மாணவ மாணவிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலையில் இயங்கி வரும் அரசு கலைக்கல்லூரியில் 7000-க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் தேர்வு எழுதிய மாணவ மாணவிகளின் மதிப்பெண்கள் வெளியான நிலையில் பெரும்பாலான மாணவ மாணவிகளுக்கு 0 முதல் 10 மதிப்பெண் வரை வழங்கியதாக கூறப்படுகிறது. கடந்த செமஸ்டரில் 80% மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கூட தற்போது 0 மதிப்பெண் வழங்கியுள்ளதாக மாணவர்கள் ஆதங்கம் தெரிவித்தனர். விடைத்தாள்களை பல்கலைக்கழக நிர்வாகம் திருத்தவே இல்லை என்றும், மறு மதிப்பீட்டிற்காக பணம் செலவழித்து திருத்த வேண்டியுள்ளதாகவும், பல்கலைக்கழகத்திற்கு வருமானம் வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதாகவும் கூறி மாணவ மாணவிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கலைஞர் கருணாநிதி ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறேன். திருவள்ளூர் யூனிவர்சிட்டியில் மார்க் கம்மியாக போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். 0 மார்க்கு 1 மார்க்கு அப்படிலாம் போட்டிருக்காங்க. பசங்க எல்லாரும் நல்லா தான் எழுதியிருக்காங்க, ஆனால் மார்க் கம்மியாக வந்திருக்கு. திருப்பி ரீரிசல்ட்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த ரீரிசல்ட்லேயும் மார்க் அதே தான் போட்டு வச்சுருக்காங்க. படிக்கிற பசங்க எல்லாருக்குமே மார்க் கம்மியாக இருக்குது. போன செமஸ்டரில் 80% எடுத்த பொண்ணு கூட இந்த செமஸ்டரில் 0 மார்க் எடுத்திருக்கு. அது எப்படி?